வணக்கம், வெல்கம் டு நல்ல மனம் நல்ல சுவை. இன்றைக்கி நாம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு போண்டா. இந்த போண்டாக்கு வந்து தேவையானது வந்து கோதுமாவும் ஒரு வேர்க்கடலை, இவ்வளோ இருந்தால் போகிறோம். இப்போ நான் வந்து 1 கப்பு கோதுமாவும் வறுத்து ஒரு 2 நிமிஷம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 கப்பு கோதுமாவுக்கு 1/2 கப்பு வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை வந்து நான் பொறிச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அது போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, இதோடு இதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுறேன். அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் இப்போ பிக் சைஸில் எடுத்துக்கோங்க, அதை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுன்றேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி கொஞ்சோண்டு துண்டு, இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து 1 உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு நான் வந்து துருவி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து நல்லா அலம்பிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நாம் இதில் போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயம். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சிக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு நீங்கள் லெமன் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்குலேயும் கொஞ்சம் தண்ணி விடும், வெங்காயத்துலேயும் தண்ணி விடும், லெமன்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால, இல்லை தயிர் போட்டிங்கனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த கெட்டி பிசு பிசுப்பு வந்துடும். அதனால் கொஞ்சமாக 1/2 டம்ளருக்கு தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு கொஞ்சம் கெட்டியமாக இந்த போண்டா பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். நான் உங்களுக்கு இப்போ பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போது நான் வந்து எண்ணெய் ஆல்ரெடி போண்டா பொரிக்கிறதுக்காக காய வச்சுருக்கேன். இதுலேருந்து 1/2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் இந்த மாவை கலந்து வச்சுருக்கேன், தண்ணி கொட்டி அவருங்க இந்த ஸ்டேஜுக்கு கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த சூடான எண்ணெய் வந்து இதில் நான் மேலே போட்டுட்டு கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு மாவை கலந்துக்கணும். பார்த்துக்கோங்க, இப்படி கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுக்கிற அளவுக்கு இந்த பதத்துக்கு கலந்துக்கணும். இப்போ நான் வந்து எண்ணெயில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து இப்படியே கையில் எடுத்து இப்படி உருட்டிட்டு இப்படி போடுறேன். சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கலாம், எப்படியோ ஒன்று நம்ம சைஸ்க்கு போட்டுக்கலாம். அஞ்சே நிமிஷம் போகிறோம் இந்த போண்டா படகு. வேர்க்கடலை இருந்தால் போகிறோம், கோதுமை இருந்தால் போகிறோம், சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். பாருங்கள், எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நான் இதை எடுத்துறேன், எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக சுவையாக மொறுமொறுன்னு இருக்கும் வெளி. பாருங்கள், 5 நிமிஷத்தில் மொறுமொறுமொறு நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெளியில் வந்து நல்லா மொறுமொறுனும், உள்ளே வந்து நான் வந்து காட்டுற மாதிரிங்க, உள்ளே எவ்வளோ சாஃப்டாக பொல பொலன்னு எவ்வளோ உள்ளே நல்லா இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று வேர்க்கடலையும் கோதுமாவும் இருந்தால் நமக்கு ரொம்ப போதுமானது. 5 நிமிஷத்தில் பசங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.